ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேசப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிடோ, இந்த ஊபர், ஓலா, இந்த பைக் டாக்ஸி பற்றிலாம் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்மளோட கமெண்டில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கஸ்டமர் கேர்ல சப்போர்ட்டில் பேசினேன், அவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஐடி க்ரியேட் பண்ண தெரியலனா, இந்த 8 ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னா இந்த மித்ரா ஏஜென்சி, இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சி வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னா, இவங்களே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக உங்களுக்கு கூட சேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ஐடி வாங்கி தந்துடுவாங்க. சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறையவே இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்து இப்போதைக்கு ரன் பண்ணலாம், டெம்பரரியான ஒரு ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த டெலிவரி ஜாப் எல்லாமே நம்ம கை கொடுக்குதுங்க. ஸோ அப்படி ஒரு டெலிவரி ஜாப் தான் இந்த பைக் டாக்ஸி ஒர்க்குமே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஆட்டோக்குறவங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வராங்க. கவர்மெண்ட்டே வந்து இதை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பேசஞ்சருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேன் பண்ணுறதுக்கு பதிலாக ரெகுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம். ஏன்னா ஒரு ஜாப்பை வந்து சடனாக பேன் பண்ணால் அதை நம்பியிருக்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இதுவே அதை ரெகுலேட் பண்ணால் அதை எப்படி சரி பண்ணும், எந்த மாதிரியான நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் இதில் கரெக்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது தான் நல்ல விஷயமா இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு. அவர் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்டாராம், அவங்க வந்துட்டு என்ன டீல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஒரு கமெண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார், இப்படி பைக் டாக்ஸியில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருந்தாவும் அது நல்ல விஷயமாகவும், ஆனால் ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாருங்க. அதிலே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் வந்துட்டு இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசினதாகவும் அப்போ ரேபிடோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணுற போகிறதாகவும், அது வந்துட்டு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறதுலாம் மெயின் ஆஃபீஸில் போய் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பேசணுன்னா அவங்களும் ரெடி பண்ணி தரதாகவும் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரை மாற்றி கொண்டு வந்தாங்கன்னா இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் வராது, நிறைய பேர் நம்ம கூட சண்டைக்கும் வரமாட்டாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்கன்னா இது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான விஷயமாக மாறும். இப்போ எல்லோ ஸ்டிக்கர் தரனால என்ன மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். இது வந்து அஃபிஷியலாக ஆர்டிஓ சைட்டில் இருந்து இதை வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஒர்க்காக மாற்றுற மாதிரி, இந்த டீ போர்டு வச்சுருக்காங்களா அந்த மாதிரி நமக்கு மாற்றினாங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு நல்ல ஒர்க்காகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுறது நல்லது தான், ரெகுலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர முடியும், கொண்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்களும் அதனால் பாதிப்பாக இருக்காது, மற்றவங்களும் வந்து அடுத்தவங்க வந்து சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுங்க. இப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் ப்ரொசீஜராக கரெக்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்ப பேச முடியும். ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டு கொண்டு வரணும். இந்த ரேபிடோ அந்த ஆப் வச்சுருக்க கம்பெனியும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வரணுங்க. அப்போ தான் இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் பயன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே யாராவது மித்ரா ஏஜென்சியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 8 ஜாப்பை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பைக்கும் லைசன்ஸும் தேவைப்படுங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மித்ரா ஏஜென்சியை ட்ரை பண்ணி பாருங்கள்.